ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கார்த்திகை தீபம் தண்ணிக்கு எடுத்த விளாக் தான். மதியானத்துக்கு மேலே தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் சாதம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் பருப்பு வேக வச்சுட்டேன். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன், அதுவும் நல்லா ஊறி இருந்தது. அகலெல்லாம் சரி கழுவி காய வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லா அகலையும் நான் கழுவி மேலே காய வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய அகல் தான், ஏற்கனவே பழைய அகலும் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புது அகலும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையுமே வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன், சாதமும் வடிச்சு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு, பருப்பும் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருந்ததுங்களா, அதையும் சரி அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒன்றும் பதிவாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு வடை. அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு பக்கம் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக பச்சரிசியும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து பொங்கிட்டு இருந்தேன். நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு கிளறி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரும் ஒரு பக்கம் கொச்சிடுச்சு, சாம்பாரையும் நான் இறக்கிட்டேன். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பொங்கலையும் கலரி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கலரி விடலாம் அழி பிடிச்சிக்கும், அதனால எப்பயே பொங்கல் வந்து லைட்டாக கலரி விட்டுனே இருக்கணும். இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் இறக்கிட்டு உடனே பாயாசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். பாயாசமும் வந்து சேமியாக நல்லா வந்துடுச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி ஒரு கொதி கொச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். பொங்கலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துடுச்சு. அதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். சூப்பரான வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் தான் போட மறந்துட்டேன், ஆனால் செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா நெய் வாசனையோடு சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு பொங்கல். பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் பிரித்து ஊற்றிக்கிட்டேன். சரி வடை சுடலாம், வடையும் அப்புறமும் சுட்டுடலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். சரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னடா நம்ம பசங்க ரொம்ப நேரமாக ஆலையை காணணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா ஹால் ஃபுல்லாக ஒரே குப்பையாக்கி வச்சிட்டானுங்க. ஏன்னா குழந்தைங்க இருக்க வீடு எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குப்பையெல்லாம் பெருக்கி வெளியே தள்ளிட்டு வீடு வாசலாம் பெருக்கிட்டு அப்படியே அந்த எண்ணெய் காயிற கேப்பில் இதெல்லாமே முடிச்சிட்டேன். அப்புறம் எண்ணெயும் காஞ்சிடுச்சு, அதில் ஃபஸ்ட்டு அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படியும் படைக்கிறதுக்கு லேட்டாகும், அப்புறம் போச்சு வச்சுட்டா சரி நமத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பேக்கில் போட்டு முடிச்சு போட்டு வச்சுட்டேன். சூப்பராக அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே அதே எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா வடையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் வந்து பாயாசமும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா படைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 10 வடை செஞ்சுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதையும் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சேன். ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான், அதிகமாக செஞ்சு வச்சா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு பாதி மாவு மட்டும் போட்டு நான் வடை செஞ்சுட்டு மீதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். சாம்பாரும் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேன். நான் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இனிப்பு அவ்வளோவா சாப்பிடாத, பாயாசம் பொங்கல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன். இது நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா பச்சரிசியை வந்து லைட்டாக ஃபேன் காற்றுல வந்து காய வச்சு வச்சுருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாவிளக்கு போடணும். முருகருக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகனாலே மாவிளக்கு தான் போடுவாங்க. நானும் சரி மாவிளக்கு போடலாம் சொல்லிட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு பிசைஞ்சேன். எனக்கு இந்த மாவிளக்கு பிடிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. ஏன்னா வந்து எனக்கு எப்பவுமே மாவிளக்கு சரியாகவே வராது. மாவிளக்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு சரி படைக்கிறதுக்கு இலை ஆட்டினாலும் சொல்லிட்டு வாழை இருக்கிறதாக வெளியே வந்தேன். இந்த மரத்தில் வந்து பாருங்கள், எப்பயுமே வந்து வாழைக்கொலெல்லாம் வந்து பெருசு பெருசாக தான் விடுமே. எவ்வளோ பெருசு வாழைக்கொலை இருக்குது பாருங்கள், இந்த வாழை போய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த மரத்தில் வந்து எப்பயுமே வந்து பெரிய பெரிய கொலையாக தான் வருமே. சூப்பராக இருக்கும் கற்பூரவல்லி வாழைப்பழம் இது. சரி எங்கள் கீழே வந்து பார்த்தா வாழை இலை ஏட்டலன்னு சொல்லிட்டு மெத்த மேலே வந்துட்டேன். மெத்தைக்கு வந்து பார்த்தாக்கா இது என்ன செடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி ஒரு மூலையில் மட்டும் கொஞ்சம் நிறைய செடி வளர்ந்தது கும்பலாக. வாழை இலையெல்லாம் அர்த்தம் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் சரி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கோலம் தான் நான் போட்டிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது குட்டியாக ஒரு கோலம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி விளக்குலாம் கழுவி வச்சுருந்தேமே, அந்த விளக்குலாம் வந்து ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லா விளக்குலையும் வந்து மஞ்சள் சிவப்பு வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சரி விளக்குலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம். பூஜை ரூமில் போயிட்டு சாமிக்கு பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாமிக்கெலாம் பூ வச்சுட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா விளக்கில் உள்ளே இருக்க விளக்குலாம் வந்து எண்ணெய் ஊற்றி திரியெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இவ்வளோ வேலையும் நான் தனியாக ஒரே ஆளை தான் செஞ்சிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. கார்த்திகை தீபனாலே வந்து பார்த்திங்கனாக்கா வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றி அந்த வெளிச்சம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அழகாக வீட்டில் இருக்க அகலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து வாசலில் கோலத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோலத்தில் வைக்கிறதுக்காக எடுத்துன்னு போனேன். அழகாக கோலத்தெல்லாம் சுற்றி விளக்கு வச்சுட்டேன். விளக்கு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே வெளியேருந்து உள்ள பூஜை ரூம் வரைக்கும் விளக்கு எல்லாமே ஏற்றின்னு போயிட்டேன். ஏற்றின்னு போயிட்டு படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர்க்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா மதியம் 2 மணிக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கடைசியில் எனக்கு வந்து படைக்கிறதுக்கு ஒரு 6:30 ஆகிடுச்சு. 6:30 நல்லா இருட்டிடுச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து படைக்கலாம்னு சொல்லிட்டு படைக்கிறதுக்காக உள்ளே வந்துட்டேன். உள்ளே ஃபுல்லாக விளக்குலாம் ஏற்றி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து வாழையில போட்டு சாப்பாடெலாம் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு படைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே சாமிக்கு படைக்கிறதுக்காக என்னென்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதம், சாம்பார், வடை, பொங்கல்,
பாயாசம் அப்பளம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இதெல்லாமே வச்சு சூப்பராக படைச்சிட்டு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக நிறைவாக இருந்தது. சூப்பராக சாமி கும்பிட்டோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து ரசகுல்லா கொடுத்துருந்தாங்க. அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க சொல்லி அதில் நானும் ஒரு ரசகுல்லா எடுத்து டேஸ்ட் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக ஜூஸியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ரசகுல்லாலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மில்க் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக. அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.